Hello guys, welcome to the channel. In the video, la, packing fraction in body-centered cube and face-centered cube. Vandu paakalam. Ipo first, vandu body-centered cube la vandu packing arrangement vandu eppadi irukum nama paakalam. First, vandu, idu vandu layer A. Idu vandu ipdi irukum arrangement AAA type madri. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே செகண்ட் லேயர் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த நாலு இடமும் சேரும்போது இங்கே சென்டரில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகுதா, இந்த நாலு ஸ்பியரும் ஜாயின் ஆகும்போது சென்டரில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது. இந்த கேப் அதாவது இந்த டிப்ரெஷனில் செகண்ட் லேயரை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பியர் இங்கே, நெக்ஸ்ட்டு ஸ்பியர் இங்கே, நெக்ஸ்ட்டு ஸ்பியர் இங்கே, நெக்ஸ்ட்டு ஸ்பியர் இந்த கேப் மேலே, நெக்ஸ்ட்டு ஸ்பியர் இந்த கேப் மேலே, நெக்ஸ்ட்டு ஸ்பியர் இந்த கேப் மேலே, நெக்ஸ்ட் இந்த கேப் ஃபில் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இந்த கேப், அடுத்து இந்த கேப். ஸோ இந்த க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கதெல்லாம் செகண்ட் லேயர். நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர் வந்து அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரி இருக்கும். தேர்ட் லேயர் நெக்ஸ்ட், அதுக்கடுத்து வந்து ஃபோர்த் லேயர் வந்து இந்த செகண்ட் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லேயர் ஒன் வந்து ஏ டைப், லேயர் செகண்ட் வந்து பி, அகெயின் வந்து ஏ பி. ஸோ ஏபி ஏபி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதுதான் வந்து பாடி சென்டர் கியூப்ல இருக்கிற அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பாடி சென்டர் கியூப்ல வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போறோம். சிம்பிள் கியூப்ல ஆல்ரெடி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இங்கே நான் போடுறேன், நீங்க பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் பாடி சென்டர் கியூப்ல வந்து என்ன இருக்கும்னா, எயிட் கார்னர்ஸ்ல வந்து நமக்கு ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த எயிட் கார்னர்ஸ்லையுமே ஆட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். ஓகேவா, இங்கே இருக்க இந்த கிரீன் கலர் தான் பாடி சென்டரில் இருக்க ஆட்டம். நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எல்லா ஆட்டமும் வரையலை, தேவையான ஆட்டம்ஸ் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த கியூபுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு கார்னருக்கும் நேம் கொடுத்துருக்கோம். இந்த கார்னர் வந்து ஏ பி சி டி, இங்கே வந்து இ எஃப், இது வந்து ஜி, நெக்ஸ்ட் இது வந்து ஹெச். ஓகே, இப்போ வந்து நான் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கியூப்லேருந்து வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம இப்படி ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்னது, ட்ரையாங்கிள் ஏசிஜி. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏசிஜி. இப்போது இந்த ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு கேல்குலேட் பண்ண வேண்டியது, இங்கேருந்து தான் நம்ம ஆர் எடுக்க போகிறோம். ஆனால் வந்து நமக்கு இந்த ஏசி வந்து தெரியாது, ஏன்னா இது வந்து ஏன் நமக்கு தெரியும், இது வந்து ஏசி வந்து நமக்கு தெரியாது. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட் வந்து ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஏபிசி இந்த ட்ரையாங்கிளிலேருந்து நமக்கு இதில் இருக்கிற ஹைபோட்டனஸ் எதுனா, ஏசி தான் வந்து நமக்கு ஹைபோட்டனஸ். ஓகே, ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். இது வந்து என்னென்னா பித்தாகரஸ் தியரம். ஓகேவா, இப்போது இங்கேருந்து பிசி வந்து நமக்கு என்ன, ஏ, அதாவது ஒரு எட்ஜ் லென்த். அப்போது இது ஏ ஸ்கொயர்ன்றனால ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபின்றது இதுவும் வந்து ஒரு எட்ஜ். ஸோ இதுவும் வந்து ஏ ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு வந்துச்சு. இப்போ நமக்கு ஏ ஏசி தான் வேணும். ஸோ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன வந்துடும்னா டூ ஏ ஸ்கொயர். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ஏன்னு வந்துடும். ரெண்டு ஏலேருந்து ஒரு ஏ வந்து நம்ம வெளியெடுத்துருவோம். ஸோ ரூட் டூ ஏ. இப்போது ட்ரையாங்கிள் ஏசிஜி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இங்கே ட்ரையாங்கிள் ஏசிஜி, இந்த ஏசிஜி வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நமக்கு இப்போது ஏஜி வந்து இதுலேயும் நம்ம பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஏஜி தான் நம்மளுக்கு இங்கே ஹைபோட்டனஸ். ஸோ ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ சாரி சிஜி ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் சிஜி ஸ்கொயர் வந்து நம்ம இங்கே எழுதிட்டோம். இப்போ ஏஜி ஸ்கொயர் இந்த சைடு நம்மளுக்கு தெரியாது, ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் வந்து நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏசி வந்து ரூட் டூ ஏ. அப்போ ஏசி ஸ்கொயர் வந்து என்னன்னா டூ ஏ ஸ்கொயர். ஓகேவா, ப்ளஸ் சிஜி ஸ்கொயர் அதாவது சிஜி ஸ்கொயர் இது வந்து என்னது, ஒரு எட்ஜ் லென்த்தா, அப்போது இது வந்து ஏ, அப்போது இது வந்து ஏ ஸ்கொயர். சிஜின்றது வந்து ஒரு எட்ஜ். ஓகே, இப்போ டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து த்ரீ ஏ ஸ்கொயர். அப்போது ஏஜி ஸ்கொயர் வந்து த்ரீ
3a square. அப்ப ag வந் ag equal to root 3a. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஏஜியும் ஏசியும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஏஜி வந்து நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஸ்பியரோட ஆர். ஓகே, இது ஒரு ஸ்பியரோட டயாமீட்டர். டயாமீட்டர்னா 2r நம்ம சொல்லுவோம். ஓகே, 2rன்றது ஒரு டயாமீட்டர். இந்த பாதி வந்து ஒரு ஸ்பியரோட ஆர். ஸோ 1r 2r, அப்போ 3r பிளஸ் 1r 4r. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சுன்னா ஏஜி வந்து 4r வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே நம்ம அந்த ஏஜியில் வந்து அந்த 4r வேல்யூ வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ 4r இஸ் ஈக்குவல் டு ரூட் 3a. அப்போ நமக்கு இங்கேருந்து ஆர் என்ன வந்துடும், ரூட் 3a பை 4. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஆர் கிடைச்சிருச்சு. இந்த ஆரை வச்சு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கலாம், ஸ்பியரோட வால்யூம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் 3a பை 4. ஓகே, ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர், நம்ம ஸ்பியரோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்னன்னா 4/3 πr³. ஆரோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, 4/3 π, ஆரோட வேல்யூ என்னன்னா ரூட் 3a/4³. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 4/3 π ரூட் 3a இன்ட்டு ரூட் 3a இன்ட்டு ரூட் 3a பை 4³. ஸோ 4 × 4 × 4. ஓகே, 4 × 4 × 4. இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணால் ஒரு 4, இந்த 4 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஒரு 3க்கு 2√3, ஏன்னா ரூட் 3 × √3 வந்து ஈக்குவல் டு 3. ஸோ ஒரு 3க்கு வந்து 2√3 வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போது ரூட் 3 இங்கே மேலே வந்து ஏ க்யூப் இருக்குது, ரூட் 3π a³ பை 4 × 4 = 16. ஓகே, ரூட் 3π a³ / 16 வந்து நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கிடைச்சிச்சு. இது ஒரு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிசிசி. அப்போது பிசிசியில் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம், 2. ஓகேவா, அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் எவ்வளோ, 2 × இந்த வால்யூம். ஓகே, 2 × இந்த வால்யூம், ரூட் 3π a³ / 16. ஸோ இப்போ 2 16 கேன்சல் பண்ணால் 8. ஓகே, ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன நமக்கு, ரூட் 3a³ / 8. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் யூனிட் செல் வேணும் பேக்கிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. வால்யூம் ஆஃப் யூனிட் செல் என்னென்னா a × a × a, ஏன்னா அது ஒரு க்யூபு. ஸோ க்யூப்ன்ற போது 3 எட்ஜுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ a × a × a³ வந்துடுச்சு. இப்போது பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன், பேக்கிங் ஃப்ராக்ஷனாலும் எஃபிஷியன்சினாலும் சேம் தான். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா என்ன, பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் volume of spheres, okay, by volume of unit cell into 100. இதை நமக்கு ஃபார்முலா, நமக்கு இது தெரியும். ஓகே, இப்போ இங்க டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எவ்வளோ, ரூட் 3π a³ / 8 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஸோ இங்கே வந்து a³ வந்துடும். ஓகே, இன்ட்டு 100. இந்த a³ கேன்சல் பண்ணிவிட்டு இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ 68% கிடைக்கும். ஓகே, அப்போது டோட்டலாக ஒரு பிசிசியில் பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னா 68%. அதாவது நம்பர் ஆஃப் ஸ்பியர், அதாவது ஸ்பியர் வந்து மொத்தமாக 68% வால்யூமாக தான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் எஃப்சிசி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸ் சென்டர் க்யூப். ஃபேஸ் சென்டர் க்யூப்ல நமக்கு தெரியும் கார்னர்ஸ்லையும் ஃபேஸோட சென்டர்லையும் வந்து ஆட்டம் இருக்கும். இப்போ இந்த ஃபேஸ் சென்டர் வழியாக இருக்கிற ஆட்டம் வழியாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இது வழியாக வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா, இப்போ இதுக்கு நேம் ஏபிசி கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்பியர் என்னதுன்னா இது என்ன நம்மளுக்கு ஆர், ஏன்னா இங்கேருந்து இது வந்து ஒரு ரேடியஸ். இது வந்து இந்த ஆட்டமோட ஒரு
டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர்னா அது நமக்கு எவ்வளோ தெரியும், 2R. 2R சேர்ந்தது ஒரு டயாமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா இந்த சீலேருந்து இங்கே சென்டருக்கு வந்தோம்னா இது வந்து ஒரு ஆர். ஸோ இங்கே வந்து 4R. அப்போது ஏசி ஈக்குவல் டு 4R. ஓகேவா, இது நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏசி வந்து ஏபியோட வேல்யூ என்னது, ஏ. ஓகேவா, அப்போது இங்கே ஸ்கொயர் பண்ணால் ஏசி ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் வந்து இங்கே இது வந்து ஏ ஸ்கொயர். ஓகே, அப்போ நமக்கு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2A² நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இது வந்து ஏசி ஸ்கொயர். ஓகேவா, இதுலேருந்து நம்ம ஏசி கண்டுபிடிக்கணும்னா 2A², இதுலேருந்து வெளியெடுத்தோம்னா ரூட் 2 இன்ட்டு ஏ. ஓகேவா, இதுவும் ஏசி இதுவும் ஏசி. ஸோ ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே, அப்போது 4R ஈக்குவல் டு ரூட் 2 ஏ. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R கிடைக்கும். ஸோ R மட்டும்னா இங்கே ரூட் 2 ஏ பை 4. ஓகே, ரூட் 2 ஏ பை 4 வந்து நம்மளுக்கு இங்கே ஆறு கிடச்சிரும். இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ஃபார்முலா என்ன, 4/3 பை ஆர் க்யூப். ஓகே, ஸோ 4/3 பை ஆரோட வேல்யூ என்னென்னா ரூட் 2 ஏ பை 4. ஸோ ரூட் 2 ஏ பை 4 பர் ஹோல் க்யூப். ஓகே, ஹோல் க்யூப் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன, ரூட் 2 பை ஏ க்யூப் பை 24. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கிடச்சிருச்சு. இப்போ எஃப்சிசியில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி எவ்வளோ, 4. ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நமக்கு என்ன வரும்னா, டோட்டல் வால்யூம், டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து எவ்வளோ வரும், 4 இன்ட்டு இந்த வால்யூமை மல்டிப்ளை பண்ணணும், ரூட் 2 பை ஏ க்யூப் பை 24. ஸோ இது இதுவும் கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ். ஓகே, 6 4s are 24. ஓகே, இப்போ நமக்கு டோட்டல் வால்யூம் கிடச்சிச்சு. இப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸா, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு, ரூட் 2 பை ஏ க்யூப் பை 6 டிவைடட் பை யூனிட் செல்லோட வால்யூம். யூனிட் செல்லோட வால்யூம் நமக்கு தெரியும், ஏ க்யூப் இன்ட்டு 100. இப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சால்வ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ எவ்வளோனா 74%. ஓகே, ஸோ எஃப்சிசியில் பார்த்தோன்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுலே அதிகம். ஓகேவா, சிம்பிள் க்யூப்பில் தான் பேக்கிங் ஃப்ராக்ஷன் கம்மி, அதுக்கப்புறம் பிசிசி, அதுக்கப்புறம் எஃப்சிசி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.